بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களாக வாழ்வது என்பது மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு, அச்சுறுத்தலாக இருக்கு. அப்போ இதில் பெரும்பாலான முஸ்லீம்களுடைய மனோநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னை ஒரு முஸ்லீமாக வெளிப்படுத்துவதற்கு அஞ்சக்கூடிய வெட்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தன்னை ஒரு பகிரங்கமாக முஸ்லீம்களாக காட்டிக்கொள்ள முடியாமல், சொல்லிக்கொள்ள முடியாமல், அப்படி காட்டிக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்குதுங்கிறத இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அதையும் தாண்டி சில மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இஸ்லாமிய உணர்வை வெளிப்படுத்துறதற்காக, அதில் அந்த உணர்வு இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக, அல்லது அந்த உணர்வில் நாம் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை வெளிப்படையாக செய்கிறாங்க. அதில் ஒரு விஷயம்னா மௌலிது ஓதுறது, மௌலிது ஷரீஃப் ஓதுறது அப்படிங்கிறது. இந்த மௌலிது ஷரீஃப் ஓதுறதுங்கிறது வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லித்தர்றான், இன்னல்லாஹு வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. மோமின்களை பார்த்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதி கொண்டிருங்கள். அதே ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரப்பாகிய நானும் என்னால் படைக்கப்பட்ட மலக்குகளும் சதா டைமும் சதா நேரமும் நாங்கள் இந்த நபி மீது சலவாத் சொல்லி கொண்டிருக்கின்றோம், நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹுக்கு ஒரு கால் தெரியுமோ என்னமோ தெரியலை, நாமெல்லாம் அப்படிலாம் செஞ்சிக்கிற மாட்டோம் அப்படிங்கிறனால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நானே செய்கிறேன் அப்படிங்கிற பொறுப்பையும் எடுத்துக்கிட்டான். எந்த விதமான காரணமும் சொல்லி அதை புறக்கணிக்காமல் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து சொல்ல வச்சிட்டான். ஏன் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசம் வெளிப்படணும், அவர்கள் மீது உள்ள அந்த முகம்பத்து குறைஞ்சிடக்கூடாதுங்கிறனால அவர்கள் மீது அப்படி தனக்குத்தானே அந்த சலவாத் ஓதுவதை கடமையாக்கி கொண்டான். அப்போ தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயத்தை மனிதனையும் பார்த்து நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான்னா, அதை மனிதன் எவ்வளவு அக்கறை காட்டி செய்யணும், அதில் எவ்வளவு பொருட்படுத்தி அதில் செயல்படணும். இப்போ அல்லாஹ் சல்லிமு தஸ்லீமா, நீங்கள் அவர்கள் மீது சலவாத் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்துகள், பலவிதமான சலவாத்துகள் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க, இப்படி தான் ஓதணும், அப்படி தான் ஓதணும் அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்காங்க. அது அல்லாமல், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்தவர்களுக்குத்தான் ஏன் மௌலிது ஓதுறோங்கிற விஷயம் புரியும். அதாவது ஒரு மனிதனை வந்து அளவுக்கு அதிகமாக நேசம் வச்சுட்டா அவங்களை எப்படிலாம் புகழணும் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கற்பனையிலேருந்து அப்படியே உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவாக நம்ம வந்து பார்த்துருப்போம், சில மன்னர்களை வாழ்த்தி பாடுறது, சில அரசர்களை வாழ்த்தி பாடுறது, சில பெரிய பதவியில் உள்ளவங்களை வாழ்த்தி பாடுறது. ஏன், நம்ம வந்து திருமணங்களில் கூட கணவன் மனைவியை வந்து வாழ்த்தி பாடுற காலம்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இருக்கா என்னன்னு தெரில, வாழ்த்து பாடல் ஒன்று படிப்பாங்க அந்த நிக்காஹ் மஜ்லிஸில். அப்போ இது போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலத்திலையும் சஹாபாக்கள் அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே வாழ்த்தி படித்தார்கள், அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். அப்போ நம்ம இந்த உலக ரீதியில் பார்க்குறோம், ஒருத்தன் ஒரு பெண்ணு மேலே ஆசை வச்சுட்டா என்னென்னமோ சொல்லி அந்த பெண்ணை புகழ்வான், மானு தேனே மயிலே குயிலே,
இதில் நாளில் ஏதாச்சும் ஒன்று அந்த பெண்ணுக்கு சாத்தியமாகாமல் ஆகாது. ஆனால் அதை வந்து இந்த மனிதன் ரசிக்கிறான். தனக்கு பிடித்தமான குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு செல்லமே தங்கமே தகரமேலாம் குஞ்சிறான். அதுக்கெலாம் நம்ம ஆமாப்பா அவன் பிரியத்தை வெளிப்படுத்துகிறான் இப்படி நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பதில் பல தவறுகளை நம்ம கண்டுபிடிச்சி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது அதாவது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுல கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற மனிதர்கள் இதை இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லணும். அப்போ இந்த மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த டயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள வந்து மௌலிது ஓதாதீங்க தவறுகள் இருக்குது அப்படின்னா அதே அந்த 12 நாள் கொண்டாடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாள் கொண்டாடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது சஹீஹாக உறுதியாக சொல்லப்பட்ட சலவாத்துகளை சொல்லி அவங்கள புகழுங்க, டெய்லி அந்த நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னா இல்லை. அதுக்கு மேலே போய் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே புகழவே கூடாது. அப்போ பேர்மிக்கவர்களே இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் நம்மளை விடுது அப்படின்னா லாஜிக்காக பார்த்தா அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பதையே விட்டு விடுங்கள் அப்படிங்கிற சொல்கிற கருத்து தான் அங்கே வருது. அப்போ காலப்போக்கில் இந்த இஸ்லாமே இல்லாமல் போகக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகங்கள் பல சூஃபிமார்களுக்கு இடையில் பேசப்படுறத நானும் கேட்டிருக்கேன். பல உலமாக்களுக்கு மத்தியில் பேசப்படுறத நானும் கேட்டிருக்கேன். பெருமமிக்கவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த மௌலிது ஓதுவதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்னுடைய இந்த கை அடிபட்டுருச்சுங்க, இந்த விரல் வந்து உடஞ்சிருச்சு சரியா. அப்போ இந்த விரல் உடஞ்சதை தெருவில் போகிற ஒருத்தன் பார்த்துட்டு போகிறான். பார்த்துட்டு என்ன இல்லை விரல் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு போயிடுறான். எனக்கு நெருக்கமான ஒரு ஆள் வர்றாங்க, என்னப்பா விரல் உடஞ்சிருச்சு, என்னப்பா அப்படி செஞ்சிட்ட, அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு அவர் ஒரு ஏதோ ஒரு பேருக்கு ஒரு இதை சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த கை வந்து ஏன் கை சொன்னவங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தூரமான ஒருத்தர், ஏதோ ஒரு உறவு முறையில் உள்ள ஒருத்தர், தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க ஃபீலுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கை என்னுடைய கையுங்கிறனால எனக்குத்தான் இதனுடைய அவசியம் என்ன, இதை எப்படி பாதுகாக்கணும், இதை எப்படி அதை வந்து உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், அந்த கவலை அந்த ஒரு பதட்டம் யாருக்கு எல்லாத்தையோட அதிகமாக இருக்கும்டா, எனக்கு தான் இருக்கும். ஏன்னா இது கை வந்து என் கை. அதே மாதிரி யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய உயிருக்கு மேலானவர்கள் அவர்கள் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மௌலிதின் ஓதனுடைய ஓதக்கூடிய அதனுடைய ரசனை, அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம், எதற்காக நாம் இதை ஓதுகின்றோம், இதன் பொருட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய ரிப்ளை என்ன அப்படிங்கிற அந்த தேட்டம்லாம் வருதோ வரலையோ அது வேற பிரச்சனை. ஆனால் அப்படியாச்சும் எனக்கு ஒரு ரிப்ளை வரணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தில் இருந்து, நான் அவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த நினைவூட்டலை அவர்கள் என் பக்கம் கவனம் செலுத்தி பார்த்து விட்டால், அதை அவர்கள் என் பக்கமாக கவனம் செலுத்தி விட்டால் அவர்கள் புறத்திலிருந்து எனக்கு கூடிய பாக்கியம் என்பது மிகப்பெரியது என்பதை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வச்ச ஒருத்தனுக்கு தான் அது விளங்கும். அப்போ நீ மௌலிதும் ஓதாத எதுவுமே செய்யாத அப்படின்னு சொன்னால் மனிதர்களை அதிலிருந்து நம்ம வந்து விலக்கி வேறு ஒரு திசைக்கு கொண்டு போகிறோங்கிறது அர்த்தம். இப்போ மார்க்கம் வந்து ஜியாரத்தை அனுமதிச்சிருக்கு சரியா, தர்காக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னா போகக்கூடியவங்களில் சில பேர்கள் அந்த இடத்துல போய் எப்படி நடக்கக்கூடாதோ அப்படி நடக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ தர்காக்கு போனால் நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற விளக்கத்தை தான் சொல்லணுமே தவிர
தர்காக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அந்த இவங்கள்லாம் வந்து ஒரு இறை நேசர்கள், இறை வழியில் ரொம்ப சீக்ரெட்டாக நடந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தன் போகிறான் பாருங்க, அவனையும் நீ போகாதேன்னு தடுத்தா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எப்பயாச்சும் ஒரு தடவை இறைவனுடைய சிந்தனை வரக்கூடிய அந்த ஒரு நிலையையும் அந்த ஒரு நாளையும் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஏதாச்சும் அப்படி நினச்சி போவான். அப்போ அந்த வருஷத்தில் ஒருக்கெல்லாம் அவன் போகும்போது அவனுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பான், கேட்பான், அதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா வரும். அப்போ இப்படிலாம் இருந்ததால தான் இவங்க வந்து இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய நேசராக ஒரு வழியாக மாறி இருக்காங்க, அந்த அந்தஸ்தை அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியும்போது அவனுடைய உள்ளத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நம்ம தர்காவுக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களாக இருந்தால் அங்கே என்ன அனாச்சாரங்கள் நடக்குதோ அதை தடுக்கணும், அதை செய்யாதீங்கிற கட்டத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர, அறவே நீங்கள் வந்து தர்காவுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா இறை சிந்தனையின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களையும் அந்த சிந்தனையிலிருந்து நம்ம விளக்குறோம் அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தமாகும். அப்போ பேர்ம மிக்கவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மௌலிது ஓதாத, அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு நம்ம எவ்வளவோ சொல்கிறோம். ஆனால் அதற்கு பகரமாக இதை இப்படி செய்யி, இதை அதிகமாக செய்யி, இதை அதிகமாக ஓது, இப்படி அதிகமாக தொழுகு, இப்படி அதிகமாக திக்ரு செய்யி, இப்படி அதிகமாக செலவாத்து ஓதுன்னு நம்ம ஏதாச்சும் சொல்கிறோமா அப்படின்னா இல்லை. அப்போ இதனுடைய அடிப்படை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கூட அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தி வரக்கூடிய மக்களையும் வர விடாமல் நாம் துரத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்படி ஒரு காலம் அந்த நிகழ்ச்சி நடந்து அதன் மூலமாக ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். வாழ்க்கையில் ஒருத்தனையாவது ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கிறது மிக சிறப்புன்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் நம்ம எத்தனை பேரை ஹிதாயத்திலிருந்து வெளியாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவலை கொண்டு யோசிக்கணும். பேன்பு மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னா, குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை ஒருத்தன் நேசிக்கிறான் அப்படின்னா என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படி நீ சொல்லிருங்கன்னு சொல்லிட்டான். அதாவது நீ என்னை நேசிக்கிறியா, முதல்ல போய் நீ பெருமானரை வந்து நபி அவர்களை பின்பற்று, அப்புறம் பார்க்கலாம் என்னன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. யார் உங்களை நாடி வந்துட்டானோ, உங்கள் மீது நேசம் கொண்டு வந்துட்டானோ, உங்களை பின்பற்ற ரெடியாகி வந்துட்டானோ, அவனுக்கு என்னுடைய நேசம் கிடைச்சிருச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, வயாஃபிர்லாக்கும் துன்னூபக்கும், அவனுடைய பாவங்களை பூரா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. பேன்பமிக்கவர்களே, அல்லாஹ் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் வச்சுருக்காங்கிறத விளங்கினா தான் நாம் எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் மீது நேசம் வைக்கணுங்கிறத விளங்க முடியும். பெருமானார் அதாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமையில் மாலிக்கி யௌமித்தீன், அவன் தான் அந்த நாளுடைய அரசன், அவன் நினைக்கிறதான் நடக்கும் அப்படிங்கிறத, அவன் அதிகாரம்தான் அங்கே, வேறு எதுவும் அங்கே எதுன்னு செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தையும் தன் வசப்படுத்தக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். நாளை மறுமைங்கிறது தீர்ப்பு நாளில் அவன்தான் அரசன், ஆனால் அந்த அரசனையும் தான் நினைப்பதை நடத்துவதற்கு ஆக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உயிரிலும் மேலாக நாம் ஏன் அவர்களை நினைக்கணும் அப்படின்னா, நாம் நாளைக்கும் இந்த உலகத்திலையும் நமக்காக கவலைப்பட்டவர்கள் அவர்கள்தான், இந்த வாழ்க்கை வாழ்வது அவர்களுடைய பரக்கத்தை கொண்டுதான், நாளை மறுமையிலும் நரகிலிருந்து நம்மளை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு போய் சேர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை கிடைப்பதும்
நமது பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களை கொண்டுதான். அப்போ நாளைக்கு அவர்களுக்காக அவர்கள் நமக்காக வாதாடணும், நமக்காக அங்கே பேசணும் அப்படின்னா என்ன அறிமுகத்தில் அவங்க நம்மளுக்காண்டி பேசுவாங்க? நமக்கு அவங்களுக்கும் ஒரு அறிமுகம் இருக்கணும்ல. ஹதீஸில் வருது, டெய்லி நாம் வந்து பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னால் அந்த சலாம் அவர்களுக்கு இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் கூறினார் என்று காமிக்கப்படுது, நம்மளுடைய முகம் காமிக்கப்படுது, நம்மளுடைய பக்கங்களுடைய கவனம் திரும்பி அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லா இன்னார் எனக்கு சலாம் சொல்லியிருக்கான், நீ அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லிவிடுங்கிறதாக பெருமான சல்லா அலி சலாம் சொல்வதாக ஹதீஸில் பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு பதில் சலாம் சொன்னால் எப்படிங்க இருக்கும், எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர்கள் மீது சலவாத்து ஓதினால் ஹதீஸ் இருக்குது, யார் அதிகமாக சலவாத்து ஓதுறாங்களோ அவங்களுக்கு மரண தருவாயில் சொர்க்கம் காட்டப்படாமல் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படாதுன்னு வருது. அப்போ சலவாத்து ஓதணுமா இல்லையா, மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொல்கிறவங்க சலவாத்து ஓதுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, மௌலிதை நிறுத்திடுங்க சலவாத்தை நிறையா ஓதுங்கன்னு நம்ம சொல்கிறோமா இல்லை. அப்போ செலவாத்தும் அதிகமாக ஓதக்கூடிய மக்கள் தான் இந்த மௌலிதையும் ஓதுகிறார்கள். ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் புகழ்வதின் மூலமாக அல்லாவிடத்தில் ஒரு சிறப்பு அடைஞ்சிருவோமா, பெருமானா சல்லல்லா அலிசல்லனுடைய கவனத்தில் நாம் காட்டப்படுவோமா, அவர்களுக்கு அந்த பார்வையில் நாம் முந்திக்கொள்வோமா அப்படிங்கிற அந்த தேட்டத்தில் தான் இந்த மௌலித ஷரீஃபுகள் ஓதப்படுதே தவிர. நான் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, என் கையில் அடிபட்டால் எனக்கு தான் அதை என்ன செய்யணும், எப்படியாச்சும் ஏதாச்சும் செஞ்சு அந்த விரலை காப்பாற்றணுங்கிற அக்கறை பிறரை விட எனக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பெருமானா சல்லல்லா அலிசல்லாமளுடைய நெருக்கத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும்னு ஒருத்தன் பைத்தியமாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் இந்த மௌலித ஓதணுமா ஓதக்கூடாதான்னு தெரியும். அப்போ ஒரு பாசத்தில் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு தங்கமே செல்லமே மயிலே குயிலேன்னு கொஞ்சிரும், தனக்கு பிடித்த பெண்ணை எப்படி எப்படியோ வர்ணிக்கிறோம், இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன உள்ளத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பிள்ளையை கொஞ்சுவதால் அந்த கொஞ்சம் அந்த செயல் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தான். அப்போ நபி பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நம்மளுடைய கவிதைகளால் நமக்கு நம்மளுடைய சிந்தனையில் வரக்கூடிய கவிதைகளால் புகழும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்க்கக்கூடிய பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் என் மேலே எவ்வளோ முகப்பத்து வச்சு இந்த மனிதன் எப்படியெல்லாம் புலம்புறான், என் மேலே பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு செயல்பாடு தான் இந்த மௌலித் ஓதுறதுங்கிறது. இதில் வந்து பல பிரச்சனைகள் அங்கே, அதில் அஃபாரன் இருக்குது, சத்தாரன் இருக்குது, அப்படிலாம். பெண்மிக்கவர்களே, அல்லாஹுடைய சிஃபத்தை பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நேரடியாக எந்த இடத்துலையுமே சொல்லலை. கவிதைங்கிறது வந்து சில ஏற்றத்தாழ்மை தாழ்வு இருக்கத்தான் செய்யும். நாம் அதை குறை கண்டுபிடிக்கணுங்கிற பார்வையில் பார்க்குறனால தான் நமக்கு தெரியுது. சரியான சிந்தனையில் பார்க்குறவங்களுக்கு மௌலிதில் தவறுகள் இருக்கிறதாக தெரியலை. அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் என்னென்ன தவறுகளாக சொல்லப்படுது, அதுக்கு என்ன அர்த்தம், எழுதியவர்களால் விளங்கப்படுதுங்கிறதையும் நான் வந்து பேசியிருக்கேன். அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொடுத்து இருந்தாலும் அவனுடைய சிஃபத்தை பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கொடுத்துருக்கான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் ஃபைன் தௌல்லா ஃபக்கல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ரவூஃபுர் ரஹீம். இது யாருடைய சிஃபத்? ஆனால் அதை பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானாரை நேசிக்காமல் அல்லாவிடத்தில் யாரும் எந்த அங்கீகாரமும் வாங்க முடியாது. பெருமானார் அவர்களை புகழ்வதால் நீ சில தவறுகளான வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் கூட
அல்லாஹ் அதை மகிழ்ச்சியோடு தான் பார்ப்பான். ஏண்டா நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான். ஒரு ஹதீஸில் கூட வரும், ஒரு சஹாபி வந்து இந்த ஒட்டகம் காண போய் திருப்பி வந்தப்போ அல்லாவை பார்த்து, யாழ்லாம் நீ தான் ஏன் அடியான், உன் நீ தான் ஏன் அடிமை, நான் உன் எஜமாண்டு மாற்றி சொல்லிடுவார். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தவறானது, ஆனால் உள்ளத்தில் நினைத்தது தவறானது அல்ல. அவர் சொல்ல வந்தது ஒன்று, வாய் சொன்னது ஒன்று, அதுக்காக அல்லாஹ் அவரை தண்டிக்கலை, மன்னித்தான். அதே மாதிரி தான் பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாத்திலிருந்து ரொம்ப வெளியாகிக்கிட்டு இருக்குது. இஸ்லாமிய தோற்றத்தை வெளியில் காமிக்கிறதுக்கு அச்சப்படக்கூடிய காலம். நாம் இன்னும் உற்சாகப்படுத்தி தான் அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுமே தவிர, நாம் இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கக்கூடிய வேலையை தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொண்டு சிந்தித்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு தகுந்தபடியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.